ஒன்றரை கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயிர் மூச்சாய் விளங்கி உலக தமிழர்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக தெரிந்த எங்களுடைய இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆன்மா சாந்தி பெற வேண்டும் என்பதற்காக எங்களுடைய இயக்கத்தினுடைய தலைவர் பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு தர்ம இந்தியாவை நேற்று எங்களுடைய கழகத்தினுடைய அவைத்தலைவர் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரியனர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பொருளாளர் அவர்கள் நாங்கள் வைத்த கோரிக்கைகளில் ஒரு முதல் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த முதல் வெற்றி தொடர் வெற்றியாக வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று உங்களிடத்திலே மேலும் நாங்கள் என்ன கோரிக்கைகளை வைத்தோம் என்பதை இங்கே தெளிவுபடுத்த வந்திருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் வைத்த கோரிக்கை திருமதி சசிகலாவோடு சேர்ந்து அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அத்துணை பேரையும் கட்சியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னோம். முதலமைச்சராக இருக்கின்ற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரட்சி தலைவி அம்மாவினுடைய மர்ம மரணத்திற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டதை மாநில அரசு மத்திய அரசிற்கு சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என்று இந்த ஆட்சி பரிந்துரை செய்ய வேண்டும். இது இரண்டாவது கோரிக்கை. இப்படி இருக்கின்ற இந்த சூழலில் அவர்கள் தான் தோன்றித்தனமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மூத்த அரசியல்வாதி என்று சொல்லக்கூடியவர் திரு தம்பிதுரை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர், நாங்கள் முதலமைச்சர் பதவியாக கேட்டோம், கேட்கலையே, நீங்க ஏன் சொல்றீங்க அதை, நாங்கள் முதலமைச்சர் பதவி கேட்கவில்லை, பொதுச் செயலாளர் பதவி கேட்கவில்லை, நாங்கள் கேட்டது அத்தனையும் கோடிக்கணக்கான மக்களினுடைய சந்தேகங்களையும் 1.5 கோடி தொண்டர்களுடைய சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய சாவை சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். அதே போல இந்த கட்சியை அழிக்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற சசிகலா குடும்பத்தை கட்சியை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று கேட்டோம். இதைதானே செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். சம்பந்தம் இல்லாமல் தம்பிதுரை எதற்கு, அவர்கள் யாருமே மதிக்கிறதில்ல தம்பிதுரைய, நீங்க பாத்தீங்கன்னா பேட்டி கொடுக்கறதுக்கு வரும்போது கூட அவர் தனியா தான் வர்றார், ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு அமைச்சரோ கூட வர்றதில்லை. நான் இருக்கிறேன்னு காட்டிக்கிறதுக்காக ஏதோ ஒரு முதலமைச்சர் அறைக்கு போறாரா போனாரா இல்லையான்றது தெரியாது, வெளியில வந்து சொல்றார். அப்படி சொன்ன போதுதான் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நீடிப்பார். இருக்கட்டுமே, வேணாம் சொல்லல, நாங்க கேட்டோமா, கேட்காத ஒரு பொருளை ஏன் சொல்றாரு. அதே போல ஜெயக்குமார் அவர்கள் முதல் வெற்றி, நாங்க வச்ச கோரிக்கை நீங்க செஞ்சீங்க, நீ எப்படி செஞ்சீங்கன்றது அது உங்க மனசாட்சிக்கு தான் தெரியும், தினகரனை வெளியேற்றத்துக்கு காரணம் என்னன்றது உங்களுக்கு தான் தெரியும். இப்பொழுது ஒன்னொன்னா கணக்கு போட்டு வரும்போது அவர் பல்வேறு வகையான வழக்குகளை சிக்கிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவரை விடுவித்து விடுவதற்காக அந்த சசிகலா குடும்பமே இவர்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்ற செய்திகள் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்களை ஒதுக்கி இருக்கிறார்கள். ஜெயக்குமார் சொல்றாரு, இவர் என்ன ட்ரம்ப் ஜெயிச்சது நான் தான் சொல்றேன்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு ஒரு பக்குவம் இல்லாத ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறார் பாருங்கள். ஒரு பக்குவம் இல்லாத ஒரு அரசியல்வாதியாக இன்று அங்கு தலைவராக இருக்கிறார். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுபோல் பேசிக்கொண்டிருந்தால் அவர்கள் அணி அவர்கள் வந்து ஏதோ ஒரு குழுவை அமைக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். குழுவை அமைத்து என்ன செய்வது, அவமானப்படுத்தி விட்டு எப்படி கூப்பிட முடியும்? புரட்சி தலைவி அம்மா அவர்களால் 2 முறை முதலமைச்சர் என்ற பொறுப்பை ஏற்றவர், எப்பொழுது அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆனாரோ அன்றிலிருந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு இருந்த போதெல்லாம் ஒரு உயர்ந்த நிலையத்திலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வைத்து
முதலமைச்சராகவும் சட்டமன்றத்தினுடைய அவை முன்னவராகவும் அதேபோல தொடர்ந்து இந்த தமிழகத்தினுடைய நிதியமைச்சராகவும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை அமர்த்தி அழகு பார்த்தவர். அப்படி அழகு பார்த்திருக்கிறார் என்று சொன்னால் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா இடத்திலே எவ்வளவு விசுவாசமாக எவ்வளவு உண்மையானவராக எவ்வளவு மரியாதை உடையவராக அவர் செயல்பட்டிருந்தால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொடர்ந்து ஒரு உச்ச இடத்திலேயே வைத்திருப்பார். அப்படிப்பட்டவரை தான் ஒரு மூன்றாம் தர அரசியல்வாதியைப் போல திரு ஜெயக்குமார் அவர்கள் கருத்து சொல்லுகிறார்கள். இப்படி கருத்து சொல்லுகின்ற பொழுது நாங்கள் எப்படி அவர்களோடு பேச முடியும்? ஒரு தர்மத்தையும் நியாயத்தையும் தன்னகத்தே கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே நீங்கள் அவர்கள் வந்தால் இணைவதற்கு பேசுவீர்களா என்று கேட்டார்கள். இதே ஊடகத்து நண்பர்கள் தான் கேட்டார்கள். மிக அழகாக சொன்னார், நிச்சயமாக வரவேற்போம், நிச்சயமாக வரவேற்போம் என்று சொன்னார். அதேதான் மீண்டும் தொடர்ந்து நேற்று கூட என்ன சொன்னார், இரு அணிகளும் முறையாக வந்தால் நிச்சயமாக பேசுவோம். என்ன அழகா பெருந்தன்மையா சொல்லியிருக்கார் அவர், வரவேற்போம் என்றுதான் சொன்னார். வேறு எந்த கோரிக்கையை முன்வைக்கவில்லை. இந்த இரண்டு கோரிக்கை தவிர இந்த இரண்டு கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். இதற்கு இடையில் இதை வைத்துக் கொண்டு இதை எப்படியாவது இவர்களிடத்திலிருந்து நாம் வெளியேற வேண்டும் என்பதற்காக இன்றிருக்கின்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இப்பொழுது அவர் யாரால் முதலமைச்சராக இருக்கிறார், திருமதி சசிகலாவினுடைய தயவால் முதலமைச்சராக இருக்கிறார். கூவத்தூரில் இருக்கின்ற 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் சசிகலாவினுடைய மிரட்டலின் காரணமாக அவர் விரல் காட்டியவரை முதலமைச்சராக்கி இருக்கிறார்கள். ஆக அவர் உண்மையான அதிமுகவினுடைய முதலமைச்சராக இல்லை, சசிகலாவினுடைய குடும்பத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறார். எங்களுக்கு எழுகின்ற சந்தேகங்கள் எல்லாம் சசிகலா குடும்பத்திற்குள் இருக்கின்ற குடும்பப்பிடி சண்டையில் தினகரன் முதன்மையாக வந்து கொண்டிருந்தார். அந்த தினகரனை வெளியேற்றுவதற்காக சசிகலாவும் அவருடைய கணவர் நடராஜனும் அவருடைய தம்பி திவாகரனும் கூட்டு சேர்ந்து இவர்களை பகடைக்காயாக பயன்படுத்தி தினகரனை வெளியேற்றி ஏதோ ஒரு நாடகத்தை அவர்கள் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரங்கேற்றம் உண்மையான கோடிக்கணக்கான அதிமுக தொண்டர்களினுடைய முதுகிலே இந்த சசிகலா குடும்பம் குத்துவதற்கு இந்த அமைச்சரவை இந்த எடப்பாடி பழனிசாமி உறுதுணையாக இருந்துவிடக் கூடாது என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையில் மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொன்ன கருத்திற்கு தொடர்ந்து நாங்கள் இருப்போம். ஆனால் அதற்கு பங்கம் ஏற்படுகின்ற வகையில் நீங்கள் பேச வேண்டிய அவசியமில்லை, நாங்கள் தனித்து சென்று விடுகிறோம் என்ற நிலையிலே ஜெயக்குமார் பேசுகிறார், தம்பிதுரை பேசுகிறார், சி வி சண்முகம் பேசுகிறார், எல்லா அமைச்சர்களும் பேசுகிறார்கள். இது தேவையற்ற ஒன்று. இப்படி விரும்பினால் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். நாங்கள் மக்களை சந்திக்கின்றோம், தொண்டர்களோடு மக்களை சந்திக்கின்றோம். மக்கள் எப்பொழுது தேர்தல் நடந்தாலும் இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு வாக்களிக்க தயாராக இருந்தார்கள். அதுதான் இன்றைய யதார்த்தமான நிலைமை. இப்படி இருக்க தயவு செய்து இது போன்ற கருத்துக்களை அவர்கள் சொல்லாமல் இருப்பது நல்லது என்று நான் கூறுகின்றேன். அவர்களுக்கு பயம் வந்துவிட்டது. பேச்சுவார்த்தை பேசினால் அங்கே இருக்கின்ற அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் முதலமைச்சராக வேண்டும் என்று சொல்லிவிடுவார்கள் என்ற காரணத்தினால் இந்த பேச்சுவார்த்தை நடத்தாமல் இருப்பதற்குரிய தடைகளை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம், இவர் வந்து கட்சியை ஆட்சி காப்பாற்றுறதுக்கு பயந்து ஒதுங்கிருக்காரு. இவர் மேல் பல்வேறு கிரிமினல் வழக்குகள் இருக்கிறது, அதனால அவர் பயப்படுறாரு. இவர் எதுக்காக பயப்படுறாரோ
அதை போலவே அங்கே இருக்கின்றவர்கள் மீதும் பல்வேறு வழக்குகள் இப்பொழுது போடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த பயத்தில் அவர் வந்தா நம்மளை வெளியேற்றுறாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. குற்றச்சாட்டு அவர் மேல பதிஞ்சிருக்கு. தார்மீக ரீதியா அவர் ராஜினாமா பண்ணி போயிருக்கணும், இல்ல அந்த முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கணும். அப்போ அவரும் தார்மீக ரீதியா ராஜினாமா பண்ணல, இவரும் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கல. அப்படிங்கிற பட்சத்தில் யாரோ ஒரு ஆள் இவர்களை இயக்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் முதலமைச்சராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமியும் அதை நிறைவேற்றப்பட முடியவில்லை. யாரோ ஒருத்தருடைய பாதுகாப்பில் விஜயபாஸ்கர் இருந்து கொண்டிருக்கிறார். வணக்கம்.